வணக்கம். பொங்கலா ஜோசப் செல்லத்துறை இன்றைய உள்ள தினப்புலன் 3/10/2020 புரட்டாசி 17 சனிக்கிழமை துதிய திதி 9:32 மேல் 9:45 மேல் அசுபதி நட்சத்திரம் சித்த யோகம். மேஷராசி அன்பர்களே, எட்டாம் இடத்தில் கேதுதி இருப்பதனால் வீண் அலைச்சல், உடல் வலி, உடல் சோர்வு, பண விரயங்கள் இருப்பதனால் நிதானமாக செயல்படவும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று தாயார் வழியில் சிறிது செலவுகள் இருப்பதனால் ஆன்மீக பயணமும் தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளும் வைத்துக் கொள்வது நல்லது. இன்று தாய் வழி உறவினர்களிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்ல விஷயமாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று வெளி நபர்கள் மூலம் நல்ல பண உதவியும் வெளி இடங்களிலிருந்து நல்ல தகவலும் கிடைக்கக்கூடிய நாள். புது வியாபாரங்கள், யோகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். கடகராசி அன்பர்களே, உங்களோட முயற்சிக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய வித தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களும் வெற்றிகளும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட காரியங்களும் இன்று வெற்றிகளாக முடியும். சிம்மராசி அன்பர்களே, 9 செவ்வாயும் 5 இடத்தில் குருமும் சனி இருப்பதனால் ராசியின் சுக்கிரன் இருப்பதால் நிதானமாக செயல்படுவதும் பிள்ளைகள் வழியில் இன்று வீண் சண்டைகளும் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதால் எந்த காரியங்களாலும் இரவு நேரத்தில் சுபகாரியமாக இருக்கும். காலை பொழுதில் மதியத்துக்கும் எந்த காரியமும் சுபகாரியமும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்று இல்லை. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்கள் காட்டில் பணமழை வரக்கூடிய நாளாக இருப்பதனால் யோகமான காரியங்களில் இன்று ஈடுபட்டு செல்கலாம். மற்ற விவரங்கள் சந்திராஷ்டம் இருப்பதனால் உடல் சம்பந்தப்பட்ட காரியத்தில் சிறிது கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, மனைவி விஷயத்தில் சிறிது குழப்பம், ஒரு புதிய செலவுகள் வந்து இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, பாதச்சனியும் முடிவுகளாக இருப்பதனால் குரு 2 இடத்தில் இருப்பதனால் சுப காரியங்கள் சுப செலவுகள் இருப்பதனால் மகன் மகன் வழியில் இன்று வந்து வாகனங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கிறது, நகைகள் எதுவும் வாங்கி கொடுக்கிறது உண்டான சுப செலவுகளான நாள்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று அரசு வேலைகள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சுப தகவல்கள் வந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உழைத்த தக்கன கூலி இல்லை, பணம் வராது. இன்று வந்து வீடு அலைச்சலாக இருக்கிறதால் சிறிது கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, தைரியமாக பேசி தைரியமாக செயல்பட்டு வீண் பலி ஏற்கக்கூடிய நாளாக இருப்பதால் நண்பர்களுடைய எந்த ஒரு கருத்து உயர்வுகளும் வைக்காமல் கவனமாக செயல்படுவது நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இன்று வந்து உங்களுக்கு சிறிது சுப செலவு இருப்பதனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு இன்று உங்களால் முடிந்த கோயிலுக்கு வந்து டொனேஷனோ பண உதவிகள் செய்ததனால் குடும்பத்தில் வந்து துக்க நிறைவு விடுதலையாகும். நல்ல வாய்ப்புகளும் நல்ல யோகமான நாளாகவும் மாறும். ஒரு வாரமாக இருந்த வீட்டில் இருந்த மன கசப்புகளும் விலகும். நன்றி, வணக்கம். செல்லத்திற்கு பொங்கலாகிடுச்சு.